ஹலோ கைஸ் வெல்கம் டு கேம் எக்ஸ் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்ஜியில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற லேகிங் இஷ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எந்த ஜிஎஃப்எக்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணால் லேகிங் இருக்காது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஜிஎஃப்எக்ஸ் டூல் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலோட சில டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து உங்களோட மொபைலோட பேட்டரி லெவல் தான். ஸோ பேட்டரி லெவலுங்கிறது மொபைலுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பேட்டரி லெவல் கம்மியாக இருந்தாலும் உங்களோட மொபைல் லேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும் போதும் சில டைம் லேக் ஆகும். ஸோ எப்பயுமே ஒரு 75% மேலே இருக்கிறத நீங்கள் வந்துட்டு வச்சுக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே போல் 4G ஸ்பீட் இருக்கணும், அப்படி இல்லைனாலுமே லேக் ஆகும். வைஃபை ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை சப்போஸ் உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா கேம் விட்டு ஒரு சில டைம் வெளியே வந்துடும், அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்நெட் கட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வைஃபையை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மெமரி. ஃபோன் மெமரி அட்லீஸ்ட் மினிமம் 20-25% ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கேம் வந்து லேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ பண்ணி வைங்க உங்களோட ஃபோன் மெமரியை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ். கேம்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கேம்குள்ளே என்ட்ராகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் அப்ளிகேஷன் ரன் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ். நல்லா ஃபேஸ்புக் கூட நல்லா அன்இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ தேவையில்லாமல் எந்த ஒரு ஆப்ஸுமே உங்கள் மொபைலில் வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செட்டிங்கில் போயிட்டு பேக்ரவுண்டில் ரன் ஆகிற அப்ளிகேஷன் எதெல்லாம் தேவையோ அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுங்கள். இப்போ ஜிஎஃப்எக்ஸ் டூல்ஸ் பற்றி பேசுவோம். ஒன்று வந்து ஃப்ளாஷ் டாக், இன்னொன்று வந்துட்டு ஜிஎஃப்எக்ஸ் டூல்ஸ்னே இருக்குது. ஸோ இந்த நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்கள் கிளியர் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு இதை வச்சுருக்கிறதுல எந்த ஒரு யூஸ் இல்லைன்னா நான் சொல்லுவேன். என்னோடய ரெட்மி மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே கேமிங் டர்போன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபியூச்சரில் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு கூட உங்களுக்கு வந்துட்டு கேமுக்கு வந்துட்டு இன்டர்நெட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது, இல்லை மற்ற ரேம் ஸ்பீடை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் செய்கிறதுக்கு இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேம் டர்போ ஆனில் இருக்குது. பேன் வித் ப்ரியாரிட்டி, அதுதான் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இந்த கேமுக்கு கொடுக்கறதுக்காக. கால் எடுக்கிறது வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, டைரெக்டாக லவுட் ஸ்பீக்கருக்கு போயிடும், அப்படி இல்லைன்னா இயர்ஃபோனுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனு. ஸோ அந்த ஆட்டோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, ரீடிங் கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாமே அதில் இருக்குது. இதையும் மீறி உங்களுக்கு தேவையான கிராஃபிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களோட பப்ஜியிலேயே இருக்குது. ஸோ இதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வேறு எந்த ஸ்பெஷல் அப்ளிகேஷனும் தேவையில்லை உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் மேலே சொன்னதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக தான் இருக்கும். Thank you for watching my video. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிவ் அவே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you.